ஓம் சாந்தி. 8/7/2023 சாகார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, எதுவரை சத்யுக சுயராஜ்யம் ஸ்தாபனை ஆகவில்லையோ அதுவரை சுகமான தூக்கம் தூங்க மாட்டோம், தூய்மையாகி அனைவரையும் தூய்மையாக்குவோம் என்று உறுதிமொழி எடுங்கள். கேள்வி: டிராமாவில் எப்படிப்பட்ட மரணம் நிகழ்வது கூட சங்கம யுகத்தில் வழக்கமாகிவிட்டது. பதில்: வெற்றி மாலையில் வருவதற்கு முயற்சி செய்யக்கூடிய நல்ல நல்ல குழந்தைகள் கூட ஆச்சரியப்படும் வகையில் கேட்டு பிறருக்கு சொல்லி பிறகு ஓடியும் விடுகிறார்கள், அதாவது இறந்து விடுகிறார்கள். இப்படிப்பட்ட மரணம் கூட சங்கம யுகத்தில் பழக்கமாகிவிட்டது. ஸ்ரீமத் படி நடக்காததால் மாயா தோற்கடித்து விடுகிறது. தந்தையினுடையவராகி கையை விட்டுவிட்டால் இறப்பது போல் ஆகிவிடும். அதிர்ஷ்டத்திற்கு கோடு விழுந்து விடுகிறது. முரளியின் பாடல்: உறுதி எடுத்துக்கொண்டுதான் உன் வாசலுக்கு வந்திருக்கிறேன். ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான உயிரோடு வாழ்ந்து கொண்டே இறக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது உயிரோடு வாழ்ந்து கொண்டே அர்ப்பணமான குழந்தைகள் இந்த பாடலை கேட்டீர்கள். அனைவரும் அர்ப்பணமாகவில்லை, வரிசை கிரமமாக முயற்சி கேற்றாற்போல் உயிருடன் வாழ்ந்து கொண்டே இறக்கிறார்கள். ஒருவரை யாராவது தத்து எடுக்கிறார்கள் என்றால், அதாவது தத்து எடுக்கும் போது அவர் ஒரு குடும்பத்தை விட்டு இன்னொரு குடும்பத்தினராக ஆகிவிடுகிறார். அதுபோல் நாம் இப்பொழுது அசுர குடும்பத்திலிருந்து இறந்து ஈஸ்வரிய குடும்பத்தினராக ஆகியிருக்கிறோம் என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். சுயம் ஈஸ்வரனே வந்து நம்மை தத்து எடுத்திருக்கிறார். அஞ்ஞான காலத்தில் யாரும் ஈஸ்வரனால் தத்து எடுக்கப்படுவதில்லை, தர்ம குருமார்களால் தத்து எடுக்கப்படுகிறார்கள். இப்பொழுது நீங்கள் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இறந்து விட்டீர்கள். எனவே நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் இருக்க வேண்டும். நீங்கள் எப்படிப்பட்ட தந்தையின் மடியில் வந்திருக்கிறீர்கள் என்றால், அந்த தந்தை உங்களை அமரலோகத்திற்கு, அதாவது துர்கதியிலிருந்து சத்கதிக்கு அழைத்து செல்வார். முழு மனித குலத்திற்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒருவர்தான். உங்களுக்கு மட்டும் சத்கதி கிடைக்கும் என்பதில்லை, சத்கதி என்பது அனைவருக்கும் கண்டிப்பாக கிடைக்கிறது. ஆனால் டிராமாவின் திட்டப்படி சிலருக்கு சதோபிரதான சத்கதி, சிலருக்கு சதோநிலை, சிலருக்கு ரஜோநிலை, சிலருக்கு தமோநிலை சத்கதி கிடைக்கிறது. தமோநிலையில் வந்தாலும் முதல் முதலில் வரும் பொழுது துக்கம் அனுபவிப்பதில்லை. ஏனென்றால் முதல் முதலில் அவசியம் சுகத்தை தான் அனுபவிக்க வேண்டும். போக போக கடைசியில் அனைவரும் துக்கத்தை அனுபவிக்கிறார்கள். அதாவது இந்த கலியுக கடைசியில் கூட பரந்தாமத்திலிருந்து ஒரு ஆத்மா வருது அப்படின்னா, வருதினவோ கலியுகத்துக்கு தான், தமோ பிரதான உலகத்துக்கு தான். இருந்தாலும் முதல்ல சத்கதி தான், முதல்ல சுகம்தான், அதுக்கப்புறம்தான் துக்கத்தை அனுபவிக்கிறது. அது ஒரு நாள் வேணுமானாலும் இருக்கலாம், ஒரு வாரம் சுகமாக இருக்கலாம், அல்லது ஒரு மாதமாக இருக்கலாம், அல்லது ஒரு பிறவியாக இருக்கலாம். ஆக மொத்தம் யார் வந்தாலும் எந்த யுகத்தில் வந்தாலும் முதல்ல சுகம், அதுக்கப்புறம்தான் துக்கம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது கலியுகத்தில் கூட முதல்ல வரும்போது நல்ல சுகத்தை அனுபவிப்பாங்க, போக போக துக்கமானவர்களாக மாறிடுவாங்க. நீங்களும் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப முதலில் சதோபிரதானம், பிறகு சத்தோநிலை, ரஜோநிலை, பிறகு தமோநிலையில் வருகிறீர்கள். நீங்களும் வரிசை கிரமமான சத்கதி அடைவீர்கள். அதாவது சத்கதி அடைகிறோம், சதோபிரதான சத்கதி அடைகிறோம், ஆனால் அதில் கூட வரிசை கிரமமாக தான் அடைவீங்க அப்படின்றார். முக்கியமானவர்கள் என்று 8 மணிகள் எண்ணப்படுகிறார்கள் அல்லவா? அதாவது சத்தியுகத்தில் 900,000 பேர் வந்தாலும் சத்தியுக சத்கதிக்கு, அதுலேயும் 8 மணிகள் ரொம்ப ஃபேமஸாக இருக்காங்க, பிரசித்தமாக இருக்காங்க, அவங்களுடைய மகிமை பாடப்படுது. அதுக்கு
காரணம் என்ன அப்படின்னு பாபா கேட்குறாரு. ஏன்னா சத்கத்தில் கூட, சத்துவ பிரதான சத்கத்தில் கூட வரிசை கிரமம் கண்டிப்பாக இருக்குது அப்படின்றார். தந்தையினுடையவராகி கையை விட்டுவிட்டால் இறந்து விட்டார் என்று அர்த்தம். இந்த உலகத்தில்தான் இருப்பார்கள், ஆனால் வாழ்ந்து கொண்டே இங்கிருந்து வெளியேறி அசுர உலகத்திற்கு சென்று விட்டார்கள். ஏதாவது காரணம் இருக்கும் அல்லவா? டிராமா என்றுதான் சொல்வோம், இருந்தாலும் ஸ்ரீமத் படி நடக்காததினால் மாயாவிடம் தோற்று போகிறார்கள், அதிர்ஷ்டத்திற்கு கூடு விழுந்து விடுகிறது. ஈஸ்வரனுடையவராக ஆன பிறகு மாயாவுடன் யுத்தம் ஏற்படும். மற்றபடி தேவதைகளுக்கும் அசுரர்களுக்கும் இடையே எந்த போரும் நடக்கவில்லை. அசுரத்தனமான மாயாவானது வெற்றியடைந்து விடுகிறது. எதுவரை நாம் சுயராஜ்யத்தை பெறவில்லையோ அதுவரை சுகமான தூக்கத்தை தூங்க மாட்டோம் என்று நீங்கள் உறுதி எடுக்கிறீர்கள். சுகத்தை எதிர்காலத்தில் அடைய வேண்டும், அதற்கான முயற்சியை இப்பொழுது செய்ய வேண்டும். ஆகையால் இன்று ஃபுல் டே அந்த சத்தியுக சுகத்தை நான் அடையணும் அப்படின்னா அந்த சுகத்திற்காக இப்போ நான் என்ன முயற்சி செய்யணும் அப்படின்னு ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டு இன்றைக்கி ஃபுல் டே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது கடைசி பிறவி, தூய்மையாக இருங்கள் என்று பகவான் கூறுகிறார். ஆனாலும் ஆகுவதில்லை. விகாரிகளாகவே இருக்கிறார்கள் என்றால் விகாரத்தை அவர்கள் விடமாட்டார்கள், பகவானுடைய கட்டளையை கூட ஏற்க மாட்டார்கள். இந்த ராக்கி பண்டிகை சங்கம யுகத்தின் பண்டிகை என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். சத்யுகத்தில் அனைவரும் தூய்மையாக இருப்பார்கள், அங்கே ராக்கி கட்டுவதற்கான அவசியமே இருக்காது. குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த ரக்ஷாபந்தன் பண்டிகை மிகவும் மகத்துவம் வாய்ந்த பண்டிகையாகும். ஒருபோதும் தூய்மையற்றவர்களாக, அதாவது விகாரிகளாக ஆக மாட்டோம் என்று உறுதி எடுக்க வைக்கப்படுகிறது. சிவ ஜெயந்திக்கு பிறகு ரக்ஷாபந்தன் வருகிறது. ஹோலி பண்டிகை கூட ஞானம் நிறைந்த பண்டிகை. ஹோலி என்றால் தூய்மை ஆகுங்கள் என்று அர்த்தம். இவை அனைத்தும் பதித்த பாவனர், அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தந்தை வந்துதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். அதாவது அவங்க அர்த்தம் தெரியாமல் இந்த பண்டிகைகளை கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் பாபா நமக்கு சொல்கிறார், பதித்த பாவன தந்தை நான் வந்து தான் இந்த விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பண்டிகையினுடைய ஆன்மீக ரகசியம் என்னன்னு புரிய வச்சிட்ருக்கிறார். அவங்க ஹோலி கொண்டாடுறாங்க, எங்கே தூய்மையாகிறாங்க? சகோதரி சகோதரனுக்கு ராக்கி கட்டுவாங்க, மற்றபடி இந்த சகோதரத்துவம் அப்படின்ற அந்த உணர்வு அவங்களுக்கு வர்றதில்லை, எல்லாரையும் சகோதரர்களாக பார்க்கறதில்ல. சிவ ஜெயந்தி கொண்டாடுறாங்க, ஆனால் சிவன் ஏன் வர்றார், வந்து என்ன செய்கிறார் எதுவுமே தெரியாது. யார் உயிரோடு வாழ்ந்து கொண்டே இருக்கிறார்களோ அவர்களிலும் சொந்த குழந்தைகளும் இருக்கிறார்கள், மாற்றாந்தாய் குழந்தைகளும் இருக்கிறார்கள். சொந்த குழந்தைகளின் கணக்கு வழக்குகள் அனைத்தும் பாபாவிடம் இருக்கும். அதாவது சொந்த குழந்தைகள் அப்படின்னா அவங்களுடைய கணக்கு வழக்குகள் எல்லாமே பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்றார். அப்படின்னா அந்த வரவு செலவு கணக்கு எல்லா விஷயங்களுமே அவங்க கரெக்டாக பாபாவுக்கு சொல்லிடுவாங்க, தெரியப்படுத்துருவாங்க. குடும்பத்தில் இருந்தாலும் எல்லாத்தையும் அவங்க பாபாவுக்கு தெரியப்படுத்துவாங்க. அவங்க வரவு செலவு கணக்கு சார்ட்டு எல்லாமே தெரியப்படுத்துவாங்க. யாருக்கு பாபாவிடம் முழு அன்பு இருக்கிறதோ அவர்கள்தான் சொந்த குழந்தைகள். சொந்த குழந்தைகளும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள், மாற்றாந்தாய் குழந்தைகளும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். சிலர் நல்ல குழந்தைகள், சிலர் கெட்ட குழந்தைகள் என்று இருக்கத்தான் செய்கிறார்கள். தூய்மையின் காரணமாகத்தான் சண்டை நடக்கிறது, பிரச்சனைகள் வருகிறது. யார் இவர்கள் இங்கு வந்து குடும்ப வாழ்க்கையில் இருந்து கொண்டு தூய்மையாக வாழ்ந்து காட்டுங்கள் என்று சொல்கிறார்கள் என்று அனைவரும் கேட்கிறார்கள். அதாவது ஒரு சிலரால் இல்லறத்தில் இருந்துக்கிட்டு தூய்மையாக வாழ்கிறது அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து அவங்களால ஏற்றுக்க முடியறதில்லை. அதனால் இவ்வளோ நாள் இல்லாமல் யார் இவங்க புதுசாக இப்போ வந்து குடும்பத்தில் இருந்தாலும் சரி
இல்லறத்தில் இருந்து கொண்டே தூய்மையாக வாழ்ந்து காட்டுங்கன்னு வேற சொல்கிறாங்க. குடும்பத்தில் இருந்து எப்படி தூய்மையாக வாழ முடியும்? இதெல்லாம் கிருஹஸ்த தர்மம் அப்படிலாம் கூட சொல்லுவாங்க. இப்படியெல்லாம் வேற கேட்குறாங்க. சந்நியாசிகள் தானாகவே வீட்டை துறந்து சென்று விடுகிறார்கள். கோபி சந்த் என்ற ராஜாவின் கதை கூட இருக்கிறது. அதாவது வடநாட்டில் அப்புறம் ஒரு பெரிய ராஜா அரசன் கோபி சந்த், அவருக்கு வைராகியம் வந்து எல்லாத்தையும் துறந்துட்டு போயிட்டார். அதை பற்றி பாபா சொல்லிகிட்ருக்கிறார். அவர் ரொம்ப ஃபேமஸ். அவரிடம் நீங்கள் ராஜ்ய பாக்கியத்தை ஏன் விட்டீர்கள் என்று கேட்டபோது பகவானை சந்திப்பதற்காக விட்டேன் என்று சொன்னார். இங்கே நீங்கள் இல்லற விவகாரத்தில் இருந்து கொண்டு தூய்மையாக இருக்க வேண்டும். இங்கே பாருங்கள், சின்ன சின்ன குழந்தைகளுக்கும் காட்சிகள் கிடைக்கிறது. இந்த சின்ன குழந்தைகள் என்ன பக்தி செய்தார்கள்? அதாவது ஆரம்ப காலத்தினுடைய விஷயங்கள் பாபா சொல்லிட்டுருக்கார். யஜ்யத்தினுடைய ஆரம்பத்தில் சின்ன சின்ன குழந்தைகள் எல்லாம் வந்தாங்க, அவங்களுக்காக போர்டிங் எல்லாம் நடத்தினார் இல்லையா. அந்த சின்ன சின்ன குழந்தைகளுக்கு அவ்வளோ காட்சிகள் கிடைக்கும். பொதுவாக நிறைய பக்தி செய்து தீவிர பக்தி செய்தால்தான் காட்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த அர்த்தத்தில் பாபா சொல்லிட்டுருக்கிறார், அந்த சின்ன குழந்தைகள் அப்படி என்ன பக்தி செய்திருப்பாங்க? இதெல்லாம் சிவ பாபாவுனுடைய லீலைகள். ஏன்னா அப்போ ஞானம் தெளிவாக இல்லை, யாருக்கும் புரிய வைக்கவும் தெரியாது. ஆகையில் இப்படி காட்சிகள் கொடுத்து தான் பாபா எல்லாரையும் பக்கா ஆக்குனார். கிருஷ்ணருடைய காட்சி கிடைக்கும், நாராயணருடைய காட்சி கிடைக்கும், இல்லை சொர்க்கத்தில் டான்ஸ் ஆடுற மாதிரி காட்சி கிடைக்கும், அதுக்கே எல்லாரும் வருவாங்க, ஊரே திரண்டி வருமா. ஆகையால் இது மாயாஜாலம், அதாவது மாயா வித்தை என்று நினைத்தார்கள். இதற்கு ஷிவ் பாபாவின் லீலை அல்லது சரித்திரம் என்றும் சொல்லப்படுகிறது. ஷிவ் பாபா சுயம் அவரே வந்து கூறுகிறார், ஆத்மா தூய்மையற்றதாகிவிட்டது, இப்பொழுது தூய்மை ஆகுங்கள் என்று. ஆனால் சந்நியாசிகள் ஆத்மா நிர்லேப், ஆத்மாவில் எதுவும் ஒட்டாது என்று சொல்கிறார்கள். ஆகையால் நிறைய பேர் முட்டை மீன் ஆகியவைகளை உண்பதினால் எந்த தவறும் இல்லை என்கிறார்கள். அனைவருக்கும் அவரவர்களுக்கென்று பழக்க வழக்கங்கள் இருக்கும் தானே. இவை அனைத்தும் பாபா அமர்ந்து புரிய வைக்கிறார். அதாவது மகான்களாக இருந்தாலோ குருமார்களாக இருந்தாலோ அவங்கவுங்க என்ன சாதனை செய்கிறாங்களோ, எந்த ஆஸ்பெக்ட் அவங்களுக்கு புரிஞ்சதோ, என்ன அனுபவம் அவங்க செய்தாங்களோ அதை அவங்க மக்களுக்கு சொல்லிட்டாங்க, அவ்வளோதான். அதனால் பாபா அவங்கவுங்களுக்குன்னு ஏதாவது பழக்க வழக்கங்கள் இருக்கும் தான், அதை அவங்க சொல்லுவாங்க அப்படின்றார். நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் முழுமையான அன்பு வைத்து சொந்த குழந்தைகள் ஆக வேண்டும். தன்னுடைய முழுமையான செய்திகளை தந்தைக்கு கொடுக்க வேண்டும். ஒருபோதும் கெட்ட குழந்தையாக ஆகக்கூடாது. ரெண்டாவது பாயிண்ட், ரக்ஷா பந்தனத்தின் யதார்த்தமான ரகசியத்தை புத்தியில் வைத்து கண்டிப்பாக தூய்மையாக வேண்டும். மாயாவிடம் ஒருபோதும் தோல்வியடையக்கூடாது. தூய்மையின் பலத்தினால் சுயராஜ்யத்தை அடைவதற்கு உறுதிமொழி எடுக்க வேண்டும். வரதானம், சதா சந்திப்பின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடக்கூடிய தத்தத்துவம், அதாவது என்னை போல் ஆகுங்க என்ற வரதானத்தை பெற்ற தந்தைக்கு சமமானவர் ஆகுங்கள். எப்படி பாப் தாதா எஜமானர்களாகிய உங்களுடைய கட்டளையை ஏற்றுக்கொண்டு சந்திப்பை கொண்டாடுவதற்காக வருகிறாரோ, சரி ஐயா என்ற பாடத்தை படித்து ஆஜராகி விடுகிறாரோ, அதே போல தத்தத்துவம், அதாவது நீங்களும் என்னை போல் ஆகுங்கள். அமிர்த வேளையிலிருந்து அந்த நாள் முடியும் வரை தர்மம் மற்றும் கர்மத்தில் தந்தைக்கு சமமானவர் ஆகுங்கள். அப்போது சதா சந்திப்பின் ஊஞ்சலில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டே இருப்பீர்கள். இந்த சந்திப்பின் ஊஞ்சலில் இருப்பதினால் இயற்கை மற்றும் மாயை ஆகிய இரண்டுமே
உங்களுடைய ஊஞ்சலை ஆட்டக்கூடிய பணியாளர்களாக ஆகிவிடும். அனைத்து பொக்கிஷங்களும் உங்களுடைய இந்த உயர்ந்த ஊஞ்சலின் அலங்காரம் ஆகிவிடும். ஸ்லோகன்: சதா பிரம்மா தந்தையின் புஜங்களில் அடங்கியிருங்கள், அப்போது பாதுகாப்பின் அனுபவம் செய்வீர்கள். ஓம் சாந்தி. இன்றைய அவ்யக்த சமிகை: பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் விசேஷமான ஸ்ரீமத் கொடுத்து கொண்டிருக்கிறார். குழந்தைகளே, பேசுவதில் பணிவானவர்கள் ஆகுங்கள். பணிவு தன்மைதான் மகான் தன்மையாகும். இது குனிவது அல்ல, ஆனால் அனைவரையும் தன் பக்கம் குனிய வைப்பதாகும். இதுதான் ஆசீர்வாதங்கள் அடைவதற்கான சாதனமாக இருக்கிறது. உண்மையான சேவாதாரிகளுக்கு சேவையின் வெற்றியின் அபிமானம் இருக்காது. எவ்வளவு வெற்றியோ அவ்வளவு சாஃப்டாக, பணிவாக, நிர்மல சுபாவம், அதாவது சீதலமான சுத்தமான சுபாவம் உடையவர்களாக இருப்பார்கள். ஓம் சாந்தி. புதுயுகம்தான் மலர்ந்திடவே கலியுகந்தான் முடிகிறதே, புதுயுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. சொர்க்கம் போகலாமும் தன்னை மாற்றியே, சொர்க்கம் போகலாமும் தன்னை மாற்றியே. உலகை மாற்றுவோம் விரைவிலே, புதுயுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே, முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. பல வழியில் மாயை நம்மை தடுத்து விட துடித்திடுமே, முறியடித்து முயற்சி செய்தால் ராஜ்யமும் கிடைத்திடுமே. ஞானம் கேட்கையில் வந்ததே சுகம், தாரணைகளே அனுபவம் தரும். சேவையில் தான் தன்னுடைய நிலை தெரியும், சொர்க்கம் போகனாமும் தன்னை மாற்றியே. உலகை மாற்றுவோம் விரைவிலே, புதுயுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே. அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே, சூரியனும் உதித்ததனால்
அபுமலையில் தோன்றியதே ஞானமெனும் சூரியனே சூரியனும் உதித்ததனால் இருள் உலகம் விழித்திடுமே நாளும் பூமியில் செய்த தீவினை தீர்க்க வேண்டுமா தந்தையை நினை அவர் நினைவில் இருப்பதனால் உயரும் நிலை சொர்க்கம் போகனாமும் தன்னை மாற்றியே சொர்க்கம் போகனாமும் தன்னை மாற்றியே உலகை மாற்றுவோம் விரைவிலே புதுயுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே புதுயுகம்தான் மலர்ந்திடவே கலியுகம்தான் முடிகிறதே